ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எல்சி பிரின்ஸ் டைம்ஸ். என் பேர் கிளாஷியா, திரும்ப வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு தான் இது. அதாவது கோயிலோட நம்ம போகும்போது அந்த நுழைவாயில் வாசப்படி இருக்கும் இல்லையா, அதை வந்து தாண்டி போகணுமா இல்லை வந்து மிதிச்சுட்டு உள்ளே போகணுமா அப்படின்னு பலருக்கும் பலவிதமான சந்தேகம் இந்த விஷயத்தில் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ்க்கு வருவோம். நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பார்க்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எதுவுமே ஆகாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்தடுத்த கண்டென்ட் போடுறதுக்கு எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான கான்செப்டில் உங்களுக்கு வீடியோ வேணும், இந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம். நாங்கள் அதை போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும். சரி, வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஸோ கோயிலுக்கு போகிறவங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து வாசப்படியை தாண்டிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து வாசப்படியை தாண்டக்கூடாது, மிதித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா விதத்துலேயுமே வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, தாண்டி போகணுமா இல்லை மிதித்து போகணுமா அப்படின்னு நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு அந்த குழப்பம் வரவே வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட, நான் இந்த விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். ஸோ இது மாதிரி பல பேர் பல குழப்பங்களோடு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவுபடுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க. ஃபஸ்ட்டு கோயில் படி தாண்டணும் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள், வழிமுறைகள் இருக்குது. எப்படி போகணும், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி போகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வெளியவே பக்கத்துலேயே வந்து தண்ணீரோ இல்லை குழாய், பைப்படி குழாய் அது மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியுமா? அங்கே தான் வந்து நம்ம கை கால்களை சுத்தமாக கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வெளியேருந்து நடந்து வரோம், புழுதி தூய்மையாக இருக்கிற கோயிலில் கிருமி நாசினி அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. நம்மளோட சுத்தபத்தமாக நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால தான் கை கால்களை கழுவிட்டு சுத்தமாக கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கையையும் காலையும் கழுவுனதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தலையில் தெளிச்சிக்கக்கூடாது, அது வந்து தீர்த்தம் மாதிரி தெளிக்கக்கூடாது. ஸோ கையும் காலையும் நல்லா கழுவினும். கால் கழுவும் போது கால் முழுசும் கழுவணும், பின்னங்கால்லேருந்து முன்னங்கால் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக தான் கழுவணும். ஒரு சிலர் வந்து கால் வந்து முன்பக்கம் கழுவிடுவாங்க, பின்பக்கம் கழுவாமல் இருப்பாங்க. அது ஏன் கால் முழுசாக கழுவணும் அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது வந்து இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்றத இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ கால் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக ஃபுல்லாக கழுவணும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது, அதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்கலாம். அடுத்து, கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற கோபுரத்தையும் கோபுரத்துக்கு மேலே இருக்க கலசத்தையும் பார்த்து வணங்கின்றதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கோயிலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் துவார பாலகர்கள்னு சொல்லி எல்லா சன்னதிக்கு பக்கத்துலேயும் ரெண்டு பேர் இருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எல்லா சன்னதிக்குமே பக்கத்தில் துவார பாலகர்கள் இல்லை துவால பாரகி அப்படின்னு சொல்லிட்டு அம்மனாக இருந்தால் பாரகி, சிவன் பெருமாள் அந்த மாதிரி அப்போ இவங்களாக இருந்தாங்க அப்படின்னா துவார பாலகர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் குளருது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அனுமதி பெற்று தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கோயிலுக்கு உள்ளே நம்ம போயிடுவோம். போனதுக்கப்புறம் அந்த படிக்கட்டு வரும். படிக்கட்டில் குனிஞ்சு நமது வலது கை விரல்களால் படிக்கட்டை தொட்டு புருவத்துக்கு நடுப்புற வச்சு தொட்டு வணங்கிக்கணும். இது ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, இப்படி செய்கிறதுனால கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பாதம் வழியாக நேர்மறை ஆற்றல்கள் மட்டும்தான் நம்ம உடலில் போய்கிட்டு இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் வரவே வராது. இதுக்காக தான் கோயில் வாசப்படியை அந்த படிக்கட்டை வந்து தொட்டு கும்பிட்டு போகிறாங்க, தாண்டி போகிறாங்க. சரி, மெயினான விஷயம் வாசப்படியை தாண்டணுமா தாண்டக்கூடாதா அப்படின்றது தானே. ஸோ வாசப்படியை தாண்டி தான் செல்லணும் அந்த வாசப்படியை. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த படியை வந்து தாண்டி போகும்போது மனதில் இருக்க கவலையாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எதிர்மறை எண்ணங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே வந்து நம்ம வெளியே விட்டுட்டு தான் நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னு ஒரு ஐதீகமாக சொல்கிறது தான் இந்த விஷயம். ஸோ அதனால் வாசப்படியை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாசப்படியாக தாண்டி தான் செல்லணும், தாண்டி தான் போகணும், அது வந்து எதிர்மறை எண்ணங்களை நம்ம விட்டுட்டு போகிறோம். சரி, எக்கு தப்பாக நம்ம வந்து மிதிச்சுட்டு போயிட்டோம், நம்ம தெரியாமல் மிதிச்சிட்டோம், இல்லை வாசப்படி மிதிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்றதே பார்க்கலாம்.
நம்ம இந்த கோயிலோட வாசப்ப இதை வந்து தாண்டி செல்றது போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மனசில் இருக்க நேர்மறை எண்ணங்களோ சரி பிரச்சனைகளும் நம்ம கூடவே தான் உள்ளே வரும் அப்படின்றது தான் ஐதீகம் சொல்கிறாங்க. நம்ம கோயில் எதுக்காக போகிறோம்? மனசு நிம்மதிக்காகவும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதுக்காகவும் தானே நம்ம போகிறோம். ஸோ அப்படி வந்து நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும் அப்படின்றதுனால அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த வாசப்படியை வந்து தொட்டு வணங்கிட்டு போகிறது தான் நல்லது, அதை வந்து மிதிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ கோவில் அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் இருக்கும். நம்ம கோயிலுக்குள்ளே போனாலே வந்து நம்ம எதுவுமே வேண்டணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு ஃப்ரீனஸோ ஒரு 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 அமைதி மனசுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அங்கே இருக்கிற ஒரு வைப்ரேஷன். ஸோ எதனால் அப்படின்னா, அங்கே இருக்க அர்ச்சகர்கள் பண்ணுறாங்களே, அர்ச்சனை பண்ணுறாங்களே, அவங்க வந்து சொல்கிற மந்திரமாக இருக்கட்டும் சரி, இல்லை நாதஸ்வர ஒலியாக இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கிற மேல சத்தங்களாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே கோயிலில் நிறைஞ்சிருக்கும். அப்படி நிறைஞ்சிருக்கிற அந்த பிரகாரத்தில் நம்ம அந்த வாசப்படியை வந்து தாண்டி தான் போகணும். மிதிச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே சமயம் நம்ம மனசு அழுத்தத்தில் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐதீகம் படி சொல்ல போனால் வாசப்படியை வந்து தாண்டி தான் போகணும், மிதிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஒரு சில விஷயங்கள், இப்போ ஏகாதேசி டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் கோயிலில் வந்து அந்த சொர்க்கவாசலை வந்து மிதிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொர்க்கவாசலை மிதிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து தாண்டக்கூடாது, மிதிச்சுட்டு வரணும், அந்த ஒரு இடத்துல மட்டும்தான். ஏன் அப்படின்னா அந்த சொர்க்கவாசல் அப்படின்ற வாசலை மட்டும்தான் நம்ம வந்து மிதிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி எந்த வாசப்படியாக இருந்தாலுமே கோயிலில் வந்து தாண்டி தான் போகணும், மிதிச்சு போயிடாதீங்க. தாண்டி போகும்போது உங்களோட வலது கை வச்சு தொட்டு உங்கள் நெத்தியில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே கடந்து போகலாம். ஸோ இந்த மாதிரியான சில குழப்பங்கள் தீர்ந்துருக்கும் இந்த வீடியோவில் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள், இது மட்டும் இல்லாமல் ஹெல்த் டிப்ஸ் இருக்குது, ஜோதிடம் இருக்குது, நிறைய வந்து நியூஸஸ் வந்து கரண்ட் நியூஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அதை அதை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், கிரிக்கெட் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. அதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களோட ஒரு சப்போர்ட், ஒரு சப்போர்ட்டில் 1000 சப்போர்ட்டுக்கு ஈக்குவலாக நாங்கள் கருதுகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.